சென்னை சவுத்து சென்ட்ரல் நார்த்து மூணு எம்பி வேட்பாளர்கள் யார் குழந்தைங்க? பொன்முடி அவங்க பையன் எங்கே நிற்கிறாங்க? துரைமுருகன் அண்ணன் பையன் எங்கே நிற்கிறாங்க? கே என் நேரு அண்ணன் பையன் எங்கே நிற்கிறாங்க? அதனால் தயவு செய்து வாரிசு அரசியலை கொச்சப்படுத்தாங்க. நான் கேட்கக்கூடிய வாரிசு அரசியல் என்பது தனித்தன்மை எதுவும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே மகனும் மகளும் நிற்க வேண்டும் என்பதற்காக 2024 பாராளுமன்ற களத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். கடைசி கேள்விங்க, சௌமிய அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஒரு பெண்மணி சுயமா வந்திருக்கிறாங்க, பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க. பசுமை இயக்கத்திற்கு சௌமிய அன்புமணி அவர்கள் வேலை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் கூட தவறு. வேலை பார்த்திருக்காங்க, வந்தோடனே சீட்டு கேட்கல, வேலை பார்த்திருக்கின்றார்கள். சௌமிய அன்புமணி இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டடமைத்த ஒரு பெண்மணி என்கின்ற பேர் வாங்கிட்டு களத்தில் நிற்கிறாங்க. அவங்க என்ன வந்தோடனே 24 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 30 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 35 வயசுல சீட்டு கேட்டாங்களா, இல்லை 50 வயசுல தான் சீட்டு கேட்டாங்க? அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறந்து பாருங்க சௌமியா ராமதாசன் பண்பனையாக அதன் பிறகு அரசியல் பண்ணுங்க. இன்னைக்கு அவருடைய அடையாளத்தை தயவு செஞ்சு இந்த வாதி அரசியல் கே என் நேரு பையனையும் டிஆர்பி ராஜாவையும் தயவு செய்து சௌமியா அன்புமணி ராமதாஸோடு கம்பேர் பண்ணி அவங்களை கொச்சப்படுத்தாங்க.